செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தாகும்படியாம், கொடைகள் பெறுவது தாகும்படியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவருக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். எருசலேமினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் இயேசு முன்னுரைக்கின்றார். எருசலேமினுடைய அழிவு நமக்கு ஒரு பாடத்தையும் நமக்கான ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்க வேண்டும். மனம் மாறுகின்ற ஒவ்வொருவரும் நிச்சயம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இல்லையென்றால் அவர்களும் அழிவுக்கு உட்படுவார்கள். மேலும் இன்றைய தினம் ரோமையில் உள்ள புனித பேதுரு புனித பவுல் பேராலயங்களுடைய நேர்ந்தளிப்பு நாளை நினைவு கூறுகின்றோம். ஆலயங்கள் நம்மை ஆண்டவரிடம் இணைக்கின்ற பாலங்கள். எனவே சிறப்பாய் இந்த ஆலயங்களை பயன்படுத்தவும் வரம் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியானது பட்டமரத்தார் வீடு ரத்னசாமி தரசா கருத்துப்படி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுமாறாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக ஆண்டவரே, உம் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக் கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணகருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 15-29 வரை. அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ராயேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர். உம் மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீ முன்வாரும். பிற இனத்தார், யூதேயா நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் உம் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட பல மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும், நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளின் நின்று சிறிதும் திரள மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகருக்கு பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பிணக்காசு செய்தது போல் திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தையா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தையா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர்.
தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையிலிருந்து மறையும் முனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் இறைவாம் சியோனின் என்று ஒளிவீசி மிளிர்கின்றார் கடவுள். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். வாழ்த்துளி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வாக்கியங்கள் 41-44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இயேசு அழுத இடங்கள் இரண்டுதான். ஒன்று, லாசர் இறந்த பொழுது அவர் அழுதார். மற்றொன்று, எருசலேம் கோவிலை பார்த்து அழுதார்.
இந்த அழுகை ஒரு மனமாற்றத்திற்கு முன்வரவில்லையே என்ற ஒரு ஏக்கத்திலே எதிர்பார்ப்பிலே ஆண்டவர் இயேசு இந்த கோவிலை பார்த்து அழுகின்றார். எருசலேம் என்பது யூதர்களுடைய புனித நகரம். எருசலேம் தேவாலயம் என்பது அவர்களுக்கு இருந்த ஒரே ஆலயம். எனவே இந்த எருசலேம் நகரமும் எருசலேம் தேவாலயமும் யூத மக்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று, அதே சமயத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ள ஒன்று. அப்ப இந்த எருசலேம் நகர் அப்படிங்கிறது எருசலேம் நகரிலே வாழுகின்ற மக்களை குறிக்கின்றது, அல்லது அந்த யூதேயா நிலப்பகுதி எங்கும் பரவி இருந்த இஸ்ராயல் மக்களை குறிக்கின்றது. இயேசு இஸ்ராயல் மக்களுடைய கடின உள்ளத்தை உற்று நோக்குகின்றார், கடவுளுடைய செய்தியை அறிவிக்கின்றார், புதுமைகளை செய்கின்றார். அவர்களுக்கு முன்பாக பல பேர் மனம் மாறுகின்றார்கள், ஆயினும் அதிலே பல பேர் மனம் மாற மறுத்து தங்களுடைய தப்பான தவறான தப்பறை கொள்கையிலே அவர்கள் ஊறி நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு இந்த இறைவாக்கை உரைக்கின்றார். எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை குறித்து அவர் எடுத்துரைக்கின்றார். கல்லின் மேல் கல் இராதபடி இது தரைமட்டமாக்கப்படும். இந்த வரலாற்று நிகழ்வு நடைபெறுகின்றது. எருசலேம் தேவாலயம் அடித்து நொறுக்கப்படுகின்றது. இயேசுவினுடைய இந்த எச்சரிக்கை ஏதோ ஆலயத்தினுடைய அழிவுக்காக மாத்திரமல்ல, மாறாக மனிதர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக. மனம் மாறாத ஒவ்வொருவரும் இவ்வாறே அழிக்கப்படுவார்கள், தரைமட்டமாக்கப்படுவார்கள். இன்றைக்கு மனம் மாறுவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. பயன்படுத்துகின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இயேசுவினுடைய அழைப்பையும் குரலையும் ஏற்றுக்கொண்டு மனம் மாற தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்புக் கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம்.
அதனால் பேதுரு பவுலெனும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் நான் மானலமடையும். பகலும்
மன்றாடுவோமாக ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்றவும் மக்கள் நாங்கள் பேதுரு பவலினும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருத்தூதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெருமருளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த, கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை, நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட கால போராட்டமான, எங்களுடைய நீண்ட கால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு உரிய அரசு ஆணையை பெற்று, உரிய அரசு ஆணையை பெற்று போதுமான நிதியை ஒதுக்கி, போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற வேளையில், இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். போற்றுவேன்